வழங்கும் சர்வதேச பார்வை. இன்றைய சர்வதேச பார்வையிலே இலங்கை முழுவதும் பேசப்பொருளாக இருக்கின்ற இலங்கை தேசிய கொடி அவமதிப்பு மற்றும் அமைதன் நிறுவனத்திற்கு எதிரான நடவடிக்கை பற்றி கலந்தாலோசிக்க இருக்கிறோம். இணையத்தினூடாக பொருட்களை விற்பனை செய்யும் புகழ்பெற்ற நிறுவனம் ஒன்று இலங்கை தேசிய கொடியின் உருவத்துடனான கால் துடைப்பான் மற்றும் பாதனைகளை அதன் இணையதளத்திலே விற்பனைக்காக பதிவிட்டுள்ளது. உலகின் முன்னணி இணையவழி சில்லறை விற்பனையாளரான அமேசன் நிறுவனத்தின் விற்பனை பட்டியலில் இலங்கை கொடியின் படம் பொறிக்கப்பட்டு கால் மிதிப்புகள் உள்ளிட்ட பல தயாரிப்புகள் இடம்பெற்றுள்ளது. குறித்த பொருட்களை இலங்கையர்களும் பெற்றுக்கொள்ளும் வண்ணம் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அமேசன் இணையத்தின் விளம்பரத்தின்படி 12 அமெரிக்க டாலருக்கு குறித்த கால் துடைப்பானை விற்பனைக்கு பதிவிட்டுள்ளதுடன் அதற்கான விநியோகக் கட்டணமாக $9 அறிவிடப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கைக்கு அனுப்புவதற்காக 9.20 அமெரிக்க டாலர் கப்பல் கட்டணம் வசூலிக்குகிறது அமேசன் நிறுவனம். சிங்கப்பூரிலிருந்து உலகளவில் விருப்புகளை விநியோகிக்கிறது. அத்துடன் பாதனைகள் $20 விற்பனைக்காக பதிவிடப்பட்டுள்ளதுடன் அதற்கான விநியோக கட்டணமாக $10 அறவிடப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த விடயம் தொடர்பில் அமைச்சர் லசந்த் அழகவனவிடம் வினவிய போது இந்த விடயம் மிகவும் கவலை அளிப்பதாகவும் இது தொடர்பில் இன்று காலை முறைப்பாடொன்று கிடைக்கப்பெற்றதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் வெளிநாட்டு அமைச்சர் மற்றும் தூதரகங்கள் ஊடாக உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இலங்கை நுகர்வோர் விவகார அதிகார சபையின் தலைவர் மேஜர் ஜெனரல் சாந்த திசா நாயக் இது இலங்கை சந்தையிலே விற்பனைக்கு வந்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். Thanks for watching. For more updates, beyond notifications, subscribe our channel, Hollywood Channel. Especially like and comment for more, share the videos on social media.